அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் அறிகுறிகளை ஆய்ந்தறிந்து அதற்கேற்ப பணிகளை திருஅவை மேற்கொள்ள வேண்டும் என இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அன்புடன் அழைப்பு விடுத்தது. அதனை ஒட்டி நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு புதிய பணிகளை வெவ்வேறு தளங்களில் மேற்கொண்டதை நாம் நன்கு அறிவோம். இன்றைய காலம் இணைய காலம். இணையம் இணைபிரியாது நம்முடைய வாழ்வோடு இரண்டர கலந்துவிட்ட ஒரு காலம். இணையம் நன்மையாக பலருடைய உயர்வுக்கு பயன்படுகின்ற அதே வேளையில் மானுட வாழ்வை சீரழிக்கவும் முடியும் என்பதனை இக்காலத்தில் நாம் கண்டுணர்கிறோம். எனவே எவ்வாறு நம்மை ஒரு நிழலாக தொடர்ந்து வருகின்ற இந்த இணையத்தை நாம் நலமுற பயன்படுத்த முடியும் என்று சிந்தித்ததன் விளைவே நம்முடைய மறை மாவட்டத்தின் நாஞ்சில்நாதம் கலை தொடர்பகம் இணைய வழி தொலைக்காட்சியை இக்காலத்திற்குரிய ஒரு பணியாக முன்னெடுக்கிறது. எனவே முதன்மையாய் நம்முடைய மறை மாவட்டத்தின் கலை தொடர்பகம் நாஞ்சில்நாதம் அதனுடைய இயக்குனர் மற்றும் உடன் உழைப்பாளர்கள் யாவரையும் அன்போடு நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு பதிலாக இணைய வழி இந்த தொலைக்காட்சி நமக்கு அமைகிறது. நாஞ்சில்நாதம் வெப் டிவி என்பதை அறிமுகப்படுத்துகிறோம். உலகெங்கும் வாழும் அனைத்து மக்களும் இதன் வழி ஆண்டவர் இயேசுவையும் அவர் நமக்கென காட்டிய அன்பு தந்தையையும் அவர் கேட்கின்ற பணிகளையும் நாம் எவ்வாறு இக்காலத்தில் மேற்கொள்கிறோம் என்பதை கண்டுணர முடியும். அதே வேளையில் நாம் வாழ்கின்ற இக்காலச் சூழலுக்கு ஏற்ப எத்தகைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவே சிறந்த ஊடகம் என்று சொல்வார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். தந்தையை, தந்தையுடைய முகத்தை, அவருடைய பரிவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் கிறிஸ்து. அவரே சிறந்த ஊடகம். எனவே அந்த கிறிஸ்துவை இந்த இணைய மொழி நாம் அறிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆலய விழாக்கள், ஆலயம் சார்ந்த நிகழ்வுகள், நம்முடைய பங்கில் நடக்கின்ற அற்புதமான புதிய முன்னெடுப்புகள், முயற்சிகள், இந்த நிகழ்வுகளை கூட நாம் நம்முடைய நாஞ்சில்நாதம் கலை தொடர்பகத்தோடு இணைந்து இதன் வழி உலகெங்கும் கொண்டு செல்ல முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கையும் அவாகும். எனவே அனைவரும் இணைந்து செயல்படுவோம். எப்படியேனும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று கூறிய பவுலடியாரை போல அந்த கிறிஸ்துவை இக்காலத்திற்கு ஏற்ப நம்முடைய இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, அனைத்து மக்களுக்கும், அறிமுகமாகாத மக்களுக்கும் கூட நாம் இதன் வழி அறிவிக்க முயல்வோம். அன்புடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இதன் வழி கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்த கிறிஸ்துவை பிறருக்கு அறிவியுங்கள். மிக்க நன்றி.